ஸ்ரீ இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போட்டிருக்கிற கணபதி ஹோமங்கள்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையாருக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. அந்த வீட்டில் நடக்கிற கணபதி வீட்லேயே வந்து வெளியில் ஒரு பிள்ளையார் வச்சுருக்காங்க, வீர கணபதினு சொல்லிட்டு. அந்த பிள்ளையாருக்கு தான் இப்போ கணபதி ஹோமம். கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்படி தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கலாம். இது வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்காங்க பிள்ளையாரை. ஆகையினால நம்ம வந்து கொஞ்சம் சாலையிலே தான் உட்காந்து பிள்ளையாருக்கு யாகம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆகையினால எல்லா பொருட்களையும் தயார் நிலையில் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஹோமத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் அக்ஷதை வச்சுருக்கேன். சந்தனம் குங்குமம் இப்போது ஹோம குண்டம் தயார் நிலையில் இருக்குது. உள்ளே அது வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட்ஸில். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உம்மி கொட்டியிருக்கோம். முதல்ல மண் போட்டிருக்கோம். மண் கிடைக்கலாம் எம்சாண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உம்மி கொட்டியிருக்கோம். மேலே தவிடு வச்சுருக்கோம். இங்கே வந்து கலசங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் மூணு கலசங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குத்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து ஹோமம் தயார் ரெடியாகக்கூடிய நிலையில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதிரவே தான் வந்து இந்த பிள்ளையார் இருக்கார். இவர் தான் வீர கணபதி. ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கு விசேஷமாக இங்கே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்லேயே வந்து கணபதி ஹோமத்துக்கு தயார் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கணபதி ஹோமத்தை நடத்தி இப்போ வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா. இவங்க தான் வந்து விநாயகருக்கு ஹோமத்துக்கு இப்போ சங்கல்பம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த சங்கல்பத்துக்கு தேவையானது இப்போ நாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சங்கல்பம் மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு இப்போது பிள்ளையாருக்கு சங்கல்பம் இருந்துட்டு இப்போ வந்து இங்கே பிள்ளையாருக்கு ஹோமம் முடிந்ததும் அந்த கலச தீர்த்தத்தாலே அபிஷேகம் நடக்கும்போது அதனால் பிள்ளையாருக்கு தைல காப்புன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் தேய்ச்சி ரெடியாக இருக்கார் பிள்ளையார். இப்போ வந்து ஹோமம் முடிந்ததுக்கு பிறகு கலச தீர்த்தத்தை கொண்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்கும்போது இப்போ ஹோமத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு தயார் நிலையில் தேவையானதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம வர்ணனையில் முதல்ல பிள்ளையாருக்கு அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி விநாயக பெருமானுக்கு இந்த புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கோம். இந்த அர்ச்சனை பண்ணின புஷ்பங்களை கொண்டு கலசத்தில் சமர்ப்பித்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேவதைகளையும் நம்ம அழைச்சி அந்த தேவதைகளுக்குரியது விநாயகர், லக்ஷ்மி, அம்பிகை, நவகிரகங்கள் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இது ஹோமம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம சேனலில் நிறைய அலங்கார வீடியோஸ் பார்த்துருக்கோம். சுவாமி அலங்கார வீடியோ, ஹோமங்கள், கணபதி ஹோமம் வீட்டில் நடக்கிறத பார்த்துருக்கோம். பிள்ளையாருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ விசேஷமான ஹோமங்கள்லாம் பார்த்தோம். இதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நடந்த விசேஷம்தான். விநாயகர் சதுர்த்தி முழுக்கவே காலையிலேருந்து நிறைய ஹோமங்கள் அலங்காரங்களாகவே இந்த வருஷம் போயிட்டு இருந்தோம். இந்த சங்கல்பம் நடந்து முடிஞ்சோன்னா யாகம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த யாகத்தில் ஹோம திரவியங்களை ஒவ்வொருத்தரும் அவரோட மனசுகார பிரார்த்தனைகளை வேண்டிக்கிட்டு அந்த ஹோம திரவியங்கள் எல்லாத்தையும் இந்த ஹோமத்தில் போட்டு அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு பிள்ளையார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கு. இப்போது கணபதி ஹோமம் நல்ல விதமாக நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்களாகவே அவங்களுடைய மனசில் இருக்க வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டு ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் தயார் நிலையில் இருக்குது. பிரசாதங்கள்லாம் ஒரு பக்கத்தில் தயார் நிலையில் இருக்குது. இப்போது ஹோமமானது அழகாக நடந்துகிட்ருக்குது. எல்லாரும் அவங்க மனசில் இருக்க வேண்டுதலை வேண்டிக்கிட்டு பிள்ளையாருக்கு இந்த ஹோமத்தை சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க. நமக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்ல இந்த ஹோமம் பண்ணுறது ரொம்ப பிள்ளையார் அபிஷேகத்துக்கு தயாராக இருக்கார். இங்கே ஹோமம் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. விநாயகரோட அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த ஹோமம் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு தேவதையோட காயத்ரி மந்திரங்கள். இப்போ வந்து பூரண ஆகுதிக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ஒரு தட்டுல வச்சு இதில் கலந்துக்கிட்ட குழந்தைகள் எல்லாம் அவங்கவுங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு அவர்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு யாகத்தில் நவ சமித்துகளை நவகிரக தேவதைகளை வேண்டிக்கிட்டு இந்த யாகத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. கூட ஒரு காணிக்கையும் வச்சு சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இப்போ ஒவ்வொரு குழந்தைகள் கையிலையும் பெரியவர்கள் கையிலையும் நவ சமித்துகளை கொடுத்து இந்த நவகிரக தேவதையினுடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒவ்வொரு சமித்துகளும் அதில் நம்ம போட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்கோம். எல்லாரும் ஒருத்தர் பின் ஒருத்தராக இங்கேயும் அழகாக நேர்த்தியாக அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டாங்க. இப்போது யாகம் நடந்து முடிந்ததும் இப்போ யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அவங்க வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. இது பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக இதை பண்ணுறோம். இந்த மாதிரி யாகங்களை பண்ணிவிட்டு அடுத்ததாக கலச தீர்த்தத்தை கொண்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணலாம். நம்ம யாகத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாம் அந்த யாக குண்டத்தை கலசத்தை கையில் எடுத்துக்கிட்டு மூணு தரம் சுற்றி வராங்க. பிறகு வந்து பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்க போகுது. இப்போ வந்து இந்த பிள்ளையார் வீர கணபதினு சொல்லிட்டு இருக்கார். இந்த பிள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் எல்லாரும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சிறப்பான ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. இப்போது கலசங்கள்லாம் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட சேர்த்தாச்சு. இப்போது பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்கும் போது கலச தீர்த்தத்தை வச்சு இப்போ பிள்ளையாருக்கு
நம்ம இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துட்டு கணபதியினுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி விநாயக பெருமானுக்கு கலச தீர்த்தத்தால் இப்போது அபிஷேகம் நடந்துருக்கு. இந்த மாதிரியான அபிஷேக ஆராதனைகள் தெய்வ வழிபாடுகள் எல்லாம் இது மாதிரி நல்ல நாட்களில் பண்ணும்போது நம்மளுக்கு மன வலிமையை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை பிள்ளையார் கொடுப்பார். அதற்காகத்தான் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணக்கூடியது. ஆகையினால இது மாதிரியான ஹோமங்கள் அது சிறிய அளவில் பண்ணினாலும் சரி, பிள்ளையாருக்கு இதை அவருக்கு விசேஷமான விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள்லேயும் சரி, சங்கடகர சதுர்த்தி நாட்கள்லேயும் சரி, விநாயகருக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்துலேயும் பிள்ளையாருக்கு இது மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓ, ஒவ்வொரு அபிஷேக திரவியங்களையும் கொண்டு பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. இந்த அபிஷேக திரவியங்கள்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகமாகப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி நல்லா நடந்துட்டுருக்கு. மிக முக்கியமாக கடகராசியை சார்ந்தவர்களும் ரிஷப ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. இப்போ பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான ஒவ்வொரு திரவியங்களும் கொண்டு அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணினா என்ன பலன், பால் அபிஷேகம் பண்ணினா என்ன பலன், ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன் உண்டு. இப்போது அரிசி மாவால் நம்ம அபிஷேகம் செய்யும்போது தீராத கடன் பிரச்சனைகள் உள்ளவர்கள் அபிஷேகத்திற்கு அரிசி மாவினால் அபிஷேகம் பண்ணினா கடன் பிரச்சனை பணப்பிரச்சனைகள்லேருந்து கஷ்டங்கள் விலகும். அதற்கு தான் அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணக்கூடியது. நீரால் அபிஷேகம் பண்ணுறோம். மஞ்சள் நீரால் அபிஷேகம் மங்களம் கொடுக்கும் அபிஷேகம் அப்படின்ட்டு பேர். திருமண தடை உள்ளவர்கள் ஏதேனும் சுபகாரியங்கள் தடைப்பட்டுட்டே இருந்ததுன்னா, ஏதேனும் உத்தியோகத்திற்கு போயிட்டு இருக்கோம், இன்டர்வியூ போயிட்டு அது செலக்ட் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணும்போது இந்த இடர்கள்லேருந்து நமக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும். கஸ்தூரி மஞ்சள்னால் அபிஷேகம் செய்யும்போது மிக முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து மிக எளிதாக விடுபடக்கூடிய தன்மை கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகத்திற்கு உண்டு. ஆகையினால கஸ்தூரி மஞ்சளாலையும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. ஒவ்வொரு அபிஷேகத்து முடிவிலும் தூப தீபங்களை காண்பித்து பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. நம்மளால் முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில் பண்ணினாலும் பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனை ஏதாவது ஒரு குறையும் இல்லாமல் பிள்ளையாருக்கு அந்த அபிஷேகத்தை பண்ணுறது நல்லது. பால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். பாவங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அபிஷேகம் பாலால் செய்யக்கூடிய அபிஷேகம். அதுவும் வீரகணபதிக்கு பசும்பாலால் அபிஷேகம் விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் நடந்தது. அருமையான ஒரு அபிஷேகம், காண கண் கோடி வேணும். பிள்ளையார் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்கார், ஆனால் இவருக்கு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நல்ல அழகான ஹோமங்களும் நடந்து அபிஷேக ஆராதனைகளும் நடக்குது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருந்தால் அபிஷேக ஆராதனை பண்ணி முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபாடு பண்ணி பிள்ளையாருக்கு தயிர் அபிஷேகம் சந்தான பாக்கியம்னு சொல்லக்கூடிய குழந்தை பேருக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் தயிரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சீக்கிரமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆகையினால விநாயகர் பெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறதுங்கிறது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம். அதற்கு பிறகாக இளநீரால் அபிஷேகம் இல்லத்தை காக்கக்கூடிய அபிஷேகம் இளநீரோடைய அபிஷேகம். யமனை கூட கிட்ட வர முடியாத சக்தி இளநீர் அபிஷேகத்திற்கு உண்டு பிள்ளையாருக்கு பண்ணும்போது. ஆகையினால இளநீர் அபிஷேகம் மிகவும் விசேஷமானது. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இது சந்தன அபிஷேகம் நடக்குது. சந்தனத்தால் அபிஷேகம் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் சந்தன அபிஷேகம். மனதிற்கு சாந்தி மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அபிஷேகம், குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய அபிஷேகம், எப்பேற்பட்ட வறுமையும் நீக்கக்கூடிய வல்லமை சந்தன அபிஷேகத்திற்கு உண்டு. யார் ஒருவர் விநாயகர் பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறாங்களோ சகல சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் சந்தன அபிஷேகத்திற்கு உண்டு. மிக முக்கியமாக இந்த அபிஷேகத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஸ்வர்ண அபிஷேகம். ஸ்வர்ண அபிஷேகத்தில் நம்மளால் நான் எதுவும் ஸ்வர்ண ஆபரணங்கள் சொல்லக்கூடிய தங்க நகைகள் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த அபிஷேகத்தை நம்ம கண்கூடாக பார்த்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஸ்வர்ண அபிஷேகத்தினுடைய பலனாகப்பட்டது நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கும் அந்த பொன் பொருள் ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் தான் இந்த ஸ்வர்ண அபிஷேகம். இந்த ஸ்வர்ண அபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் விசேஷமானது. இறுதியாக பிள்ளையாருக்கு நெய்வேத்தியங்கள்லாம் வைத்து சர்க்கரை பொங்கல் பாயசம் அதிரசம் அவள் பொறி கடலை அப்பம் இவையெல்லாம் பிள்ளையாருக்கு வைத்து அழகான தீபாராதனை நடந்துருச்சு.
இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நல்லன் வீர கணபதி கிட்ட நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் யாதொரு தோஷங்களும் இல்லாமல் அனைத்துமே சந்தோஷங்களாக மாறணும்னு வேண்டிக்கிட்டு நம்மளுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வந்திருந்த அனைவருமே விநாயகர்கிட்ட அவர்களுடைய மனதார பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு பிள்ளையார வேண்டிக்கிட்டாங்க. அதனால் எல்லாரும் வந்து நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளையார் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு எளிமையாத ஒரு கணபதி ஹோமம் பண்ணி உங்களால் முடிந்த அளவு அபிஷேக ஆராதனைகள் செய்து பிள்ளையாரை மனமுருகி வேண்டிக்கணும்னு கேட்டுக்கிறோம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.